தேனி மாவட்டம் கொடுலார்பட்டி பள்ளப்பட்டி கிராமம் சண்முகநாதன் விவசாயி பெயர். சுமார் ஒரு ஏக்கரில் வெங்காயம் நடவு செய்துள்ளார். இவர் நடவு செய்யும்போது விதைக்காய் வந்து கிலோ 70 ரூபா. 3 மாதம் இவர் அது உழவடித்து நடவு செய்து களையெடுத்து மருஞ்சடித்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா செலவு செய்திருக்கிறார். இதுவரைக்கும் உரிய விலை இல்லாமல் அவர் வேதனையோடு வயலிலே எடுத்து மழை வெயிலில் இரவு பகலாக காவல் காத்து அங்கேயே இருக்கிறார். விலை கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழக அரசுக்கு தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விவசாயத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் தோட்டக்கலைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தேனி மாவட்டத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய உரிய வெங்காயத்திற்கு விலை கிடைப்பதற்கு இந்த அரசு ஆவணம் செய்யுமா? பட்ஜெட்டில் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்துள்ளீர்கள். இந்த நேரத்தில் இந்த விவசாயத்தை இந்த அரசு காப்பாற்றுமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. நேரடியாக வந்து பார்க்கலாம். அதிகமாக வெங்காயம் நடவு செய்துள்ள பகுதி நமது கொடுலார்வட்டி பள்ளப்பட்டி பகுதி விவசாயிகள். இதை மாண்புமிகு முதல்வருக்கு மாவட்ட ஆட்சியர் வாயிலாகவும் செய்தித்துறை மற்றும் தொலைக்காட்சி வாயிலாகவும் இதுபோன்று பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உரிய நிவாரணம் பெற்று கொடுக்குமா என்பது தேனி மாவட்டம் தமிழக தேசிய விவசாய சங்க தலைவர் சீனிராஜ் கோரிக்கை.